சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்டு விஏஓ படிக்கிறவங்களா இருந்தால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் புதிய புத்தகத்திலேருந்து. அது என்ன நோட்ஸ் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, 11ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து 70 பக்கங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, இந்த நோட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சார் குரு 4க்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறவங்களுக்கு, 2019 குரு 4 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 கேள்விகள் இந்த புத்தகத்திலிருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க. அடேங்கப்பா 11ஆ, அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, கரெக்டா? ஸோ இந்த 11ஆம் வகுப்பில் மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இயல்கள் இருக்குது. இந்த 8 இயல்ல எந்தெந்த சாப்டர் நம்ம சிலபஸ்ல குரு 4 சிலபஸ்ல இருக்கோ அதெல்லாம் ரெட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுவே நமக்கு ரொம்ப ஹைலைட்னே சொல்லிடலாம். ஏன்னா இந்தந்த டாபிக்லாம் வந்து நம்ம சிலபஸ்ல இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த நோட்ஸ்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இந்த 8 இயல்ல எங்கெல்லாம் பிரித்து எழுதியிருக்கு, சொல் பொருள் இருக்குது, ஆங்கில சொல் இருக்குது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், இலக்கண குறிப்பு, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக 11ஆம் வகுப்பில் பிரித்து எழுதுக 141ங்க, சொல் பொருள் வந்து 120, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து 42, இலக்கண குறிப்பு 218, இதான் அதிகமே 218 இருக்குது. ஸோ இது மொத்தமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிரித்து எழுதுகன்னு எடுத்துங்களேன், பிரித்து எழுதுக எடுத்துக்கிட்டால் யுகத்தின் பாடல் அப்படின்ற ஒரு சாப்டரில் எத்தனை பிரித்து எழுது இருக்கோ அதை தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நன்னூல்னு பார்த்துக்கிட்டா அதில் எத்தனை பிரித்து எழுதுக இருக்கோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் எந்தெந்த சாப்டரில் பிரித்து எழுதுக இருக்கோ அந்த சாப்டரோட நேமை கொடுத்து அதில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டைரெக்டாக இப்போ குறுந்தொகையாக குறுந்தொகை போய் நான் 11th புக்கில் குறுந்தொகை எடுத்தீங்கன்னா அதை மொத்தம் எத்தனை பிரித்து எழுதுகிறது அப்படின்னு பார்த்தா 4 இருக்குது. அதை அப்படியே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ படிக்கவும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ஒரு நம்பிக்கையும் வந்துடும், அடடா புது புக்கிலேருந்து அழகாக சாப்டர் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, காசு குத்து வாங்கினா கூட இவ்வளோ ஒத்தப்பெல்லாம் ஒரு நோட்ஸ் கிடைக்காது அப்படின்னே சொல்லிடலாம், கரெக்டாக? ஸோ இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம். என்னது பிரித்து எதுக, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா, இதை தாண்டி மீதி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு வரி கூட விடாமல் 500 லைன் பை லைன் நோட்ஸ் மொத்தமாக 70 பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 98% இந்த நோட்ஸே போதுங்க. இதை தாண்டி எங்கன்னா ஒரு ஒரு டேட்டாஸ் இல்லைன்னா புக்கு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க தான் போய் புக்கை பார்த்துக்கணும், சரிங்களா? ஸோ இந்த பர்ஃபெக்டான நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சோட கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். நம்ம டெய்லியுமே 6th to 12th வரைக்கும் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 3350 கேள்விகள் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். அதில் 8th புக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நாளைக்கு 9th புக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் வந்து யூனிட் 8 ரிலேட்டடாக 5000 க்வெஸ்சன் டெஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கோம். அதுக்கான டெஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்ததான் இப்போ நம்ம சிலபஸ், புது சிலபஸ் அதாவது ஆல்ரெடி 2013 இருந்த சிலபஸ் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் பழைய புக்கு படிக்கணுமா புதிய புக்கு படிக்கணுமா அப்படின்ற குழப்பம் நிறைய பேருக்கு இன்னமும் இருக்குது. ஆனால் 2019 குரூப் 4 எக்ஸாமில் இந்த புதிய புத்தகத்தில் 11 கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல இந்த புத்தகம் படிக்கணும். நம்பிக்கை இல்லாதவங்க இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க போய் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். குரூப் 4 க்வெஸ்சன் 11ஆம் வகுப்புலேருந்து கேட்டதை கொடுத்துருப்பேன், சரிங்களா? சரி, அப்போ நான் இங்கே சிலபஸ் வரேன். இப்போ நான் சிலபஸ் வந்தோம்னே, அதாவது நம்ம 11ஆம் வகுப்பில் இருக்கிற இன்டெக்ஸுக்கு வரேன், ஓகேங்களா? இதில் என்னென்ன டாபிக் முதல் இருக்குன்னு நான் கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்களேன், நீங்கள் படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு நீங்களே சொல்லுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி சிந்து, இது கூட கேட்டிருந்தாங்க, இது வந்து சிற்றிலக்கியங்களில் ஒன்று, சரிங்களா? அதுக்கப்புறம் குறுந்தொகை, அதுக்கப்புறம் புறநானூறு, வாடிவாசலும் கொடுத்துருப்பாங்க. வாடிவாசல் யார் எழுதியிருப்பான்னா சி சு செல்லப்பா வந்து நம்ம சிலபஸில் உரைநடையில் இருக்கார். திருக்குறள் ஆஸ் யூஷுவல் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்
கல்வி வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்குங்க. இந்த டாப்பிக்கில் எல்லாமே நம்ம சிலபஸில் இருக்கிறதான். அதில் முக்கியமாக உவே சாமிநாத ஐயரை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸில் உவே சாமிநாத ஐயரை பற்றி சிலபஸில் இருக்குது, ஆனால் புது புத்தகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு நினைப்போம், ஆனால் இங்கே இருக்கார். சரிங்களா, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நற்றினை, அதுக்கப்புறம் பாரதியார் பற்றி இதழாளர் பாரதி அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்தரங்கன் நாட்குறிப்பு, இது டைரெக்டாக சிலபஸில் இருக்குது. சீரா புராணம், இதுவும் சிலபஸில் இருக்குது. அகநானூர், இதுவும் சிலபஸில் டைரெக்டாகவே இருக்குது. அதுக்கடுத்து தான் இங்கே பாருங்களேன், பா இயற்ற பழகலாம் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியத்தில் கம்பராமாயணம்னு ஒரு டாபிக் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்திலே பா வகைன்னு கொண்டு கொடுத்துருப்பாங்க. அது இது தாங்க, ஆசிரியப்பா அகவர்ப்பா கலிப்பா பற்றிலாம் இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் பற்றி இருக்குது. அதுக்கப்புறம் காலத்தை வென்ற கலைகள் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் எது பற்றி இருக்குன்னா சிற்பக்கலைகள் பற்றி இருக்குது. சிற்பக்கலை நம்ம சிலபஸில் இருக்குது. அப்போ நம்ம டைரெக்டாக இல்லை, நம்ம கலைகள்னு கொடுத்துட்டாங்களே தவிர சிற்பக்கலைனா நம்ம சிற்பக்கலைன்னு தனியாக கொடுக்கல. இந்த மாதிரி காலத்தை வென்ற கலைகள்ன்ற டாப்பிக்குள்ளே இருக்குது, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் குற்றால குறவஞ்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கியங்களில் ஒன்று, நம்ம சிற்றிலக்கியங்கள் நமக்கு சிலபஸில் இருக்குது. அதுக்கடுத்து தான் மாணிக்க வாசகர்னு ஒரு இது டைட்டில் நமக்கு டாபிக் ஒன்று இருக்கும். பட் மாணிக்க வாசகர் இதுக்கு முன்னாடி 10ஆம் வகுப்பில் இருந்தார், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சாழல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் 11th புக்கில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பாடிய பாடல் தாங்க இது, அவரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போ மாணிக்கவாசகர் இங்கே இருக்கார். அப்போ பாருங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட். மாணிக்கவாசகர்லாம் நிறைய கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிக்கவி அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, இதில் பாரதிதாசன் பற்றி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து 14-10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல், அப்போ 8 தொகை நூல்கள் பற்றிலாம் நமக்கு, அதாவது சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு எல்லாத்துலேயும் வருது பார்த்தீங்களா, அதில் இது வந்துடுது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பெயர்கள், நாமக்கல் கவிஞரை பற்றி இதில் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர் நமக்கு இருக்கார். இதுக்கு அடுத்தது அப்துல் ரஹ்மான் நம்ம சிலபஸில் இருக்கோம், அவர் வந்துங்க தொலைந்து போனவர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கார். அதே மாதிரி மனோர்மணியத்துலேருந்து 3ஓ 4ஓ கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல, அது டைரெக்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மெய்த்திருக்க குறியீடுகள் அப்படின்ற டாபிக் கொடுத்துருப்பாங்க, இதில் திருவிக்கா பற்றி கொடுத்துருக்காங்க. திருவிக்கா பற்றி நிறைய இல்லை, ஆனால் இதில் இருக்கார், புரியுதுங்களா. இப்போ நான் படித்த டாபிக் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், கரெக்டாக. ஸோ அதனால தான் இந்த புத்தகத்தில் 11 கேள்விகள் 2019 கேட்டிருக்காங்க. நான் ஏன் 2019 இல்லை வந்து 11 கேள்வின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த புக்கு புதுசாக வெளி வந்தது 2019 வாக்கில். அப்போவே 11 கேள்வி கேட்டிருக்கானா, இப்போ நடக்கிற எக்ஸாமில் எவ்வளோ கேள்விகள் இதில் வரும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ இதை முதல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோமா, உங்களுக்கு வேலையே இல்லை. இவ்வளோ தான் சிலபஸ்ப்பா, இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தாச்சு. அதை முடிச்சவுடனே நமக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, பிரித்தியதுக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல் பொருள், அதுக்கப்புறம் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி அதுவும் டபுள் காலத்தில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பேஜும் கம்மியாக இருக்கும், படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஆனால் இதில் 210 இலக்கண குறிப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஸோ இது மொத்தமாக லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அந்த மொத்தம் இதை படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுக்கு அடுத்தது நோட்ஸ்க்குள்ளேயே வரப்போகிறீங்க. எத்தனை பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 19 பேஜுக்கு வருதுங்க இது, சரிங்களா. அதுக்கு அடுத்த பேஜில் இருந்தால் இப்போ பாருங்கள், யுகத்தின் பாடல் எடுத்துக்கிட்டா, இப்போ நான் சொன்னதை தவிர்த்து என்னென்ன இருக்குதோ எவ்வளோ ஷார்ட் நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா புத்தகம் படித்ததுக்கு ஈக்குவல், வெறும் 70 பேஜ். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 இல்லை, ஒரு நாளைக்கு நான் சொல்கிறேன் 10 பேஜ் படித்தாலும் அழகாக 7 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணிங்க. ஏன்னா இது அது இதுக்கு முன்னாடி தான் கஷ்டங்க, இலக்கண குறிப்பாக இருக்கட்டும் சொல் பொருளாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் படித்து பாருங்கள், நீங்கள் இதை படிச்சுட்டு புத்தகத்தை படிங்களேன், நீங்கள் டைரெக்டாக புக்கு படிச்சுனா வரேன் சார் அப்படின்னு படிக்காதீங்க. எப்போவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நான் அப்போ தான் சார் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் கிடச்சா படித்து முடிச்சுருங்க. ஏன்னா 70 பேஜ் தாங்க,
ஏழு நாளில் அழகாக முடிச்சிடலாம். இந்த ஏழு நாளில் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா அந்த பெரிய புக்கு ஸ்கூல் புக்கை எடுத்து படிச்சிங்கன்னா அழகாக புரியும், அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை நீங்கள் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மூவி பார்க்குறோன்னா அந்த மூவியோட ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரும். கரெக்டாக அந்த ட்ரெய்லர் மொக்கையாக இருந்தால் நம்ம அந்த மூவி பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அடடா நல்லா இருக்காது போலுது அப்படின்னு. அதனால தான் ட்ரெய்லருக்கு வந்து பர்ஃபெக்டாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த நோட்ஸும். இந்த நோட்ஸும் நீங்கள் இது ஒரு ட்ரெய்லர், இதை அழகாக படிச்சிட்டிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு 95% கவர் ஆகிடுச்சுனே சொல்லிடுவேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 5% தான் நீங்கள் அந்த புக்கு படிக்க வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே நான் மொக்க போட விரும்பலை. கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி சார், இது எப்படி சார் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் இப்போ நான் டெஸ்ட்லாம் நம்ம டெய்லி எவ்வளோ டெஸ்ட் வைக்கிறோன்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்படியே வாங்க. வந்தீங்கன்னா 11 வகுப்பு தமிழ் 11th தமிழ் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்து ஒன்றுமே இருக்காது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னது இந்த லிஸ்ட் அவுட் சொன்ன இல்லையா, இல்லை ஃபஸ்ட்டு வந்து எதுவுமே இருக்காது சாரி. முதல் உள்ளே வந்தோம்னே ஒன்றுமே இருக்காது. ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 seconds வெயிட் பண்ணுங்கள். 15 seconds அங்கே டைமர் ஓடும், 15, 13, 14 அப்படின்னு குறைச்சிட்டே வரும். ஸோ அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது 12th புக்கு முடிச்சுட்டுனா நம்ம வந்து ஓவராலாக தமிழ் வந்து ஃபஸ்ட் டைமாக 6th டுவெல்த்து நோட்ஸ் கொடுத்த மோதல் நம்மளாக தான் இருப்போம். அதே கீட்டு குடிசி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, குடிசி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, எழுத்து நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.